வெல்கம் டு தமிழ் ஜே ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேரடி அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 18/4/2023 இந்த டேட்டில் காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணி இருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் 10th 12th அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஹைஸ்கூல் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வந்து அதிகபட்சம் 62,000 வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து பேஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம். இன்டர்வியூ வந்து எங்கே கலந்துக்கிறாங்க, அதாவது என்ட்ரி எங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய நேம் கேப்டல் லெட்டர் எழுதிக்கங்க, ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து எழுதிக்கங்க. இதில் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் மேலே ஃபீமேலாக, அடுத்து உங்களுடைய கேட்டகரி என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஃபீஸ் பார்ட்டிகுலர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th எங்கே படிச்சிருக்கீங்க, 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இயரா பாசிங் என்ன, அந்த போர்டு என்ன, ஸ்டேட் போர்டாக என்ன, அதே மாதிரி மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிட்டு இதில் வந்து சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற போது நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எங்கே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங், அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து இதை எழுதிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் வந்து போஸ்டிங் போட இருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, கிராஜுவேட் அல்லது வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண இருக்கிறவங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 31,000 பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18/4/2023 இந்த டேட்டில் காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க இருக்கு, 9 to 10. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் போய்க்கணும். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 2 அப்படிங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங். ஸோ இதுக்கான ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எழுதிக்கங்க. இதுக்கும் வந்து போஸ்டிங் சென்னையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹைஸ்கூல் அதாவது 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,000 monthly வந்து சேலரியாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இதற்கான இன்டர்வியூ வந்து 18/4/2023 இந்த டேட்டில் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மென்ஷன் ஆகி அதாவது அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போய்க்கோங்க. இது வந்து எங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டர்பல் க்ளோசஸ் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து நடக்கிறதுக்கு. 1 மாயார் சத்தியமூர்த்தி ரோட் சேத் பேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை 600031 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து ப்ரூஃப் இவங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற போது உங்களுடைய அமௌண்ட் போட்டு தான் போட்டுக்கணும். இதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஐடி அலவன்ஸ் எல்லாம் வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதில் நீ உங்களுடைய செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர்டிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வென்யூ வந்து கொடுத்துருக்காங்க, எந்த பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டபர் க்ளோசிஸ் அப்படிங்கிற இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மாயார் சத்தியமூர்த்தி ரோட் செட்பேட் சென்னை. ஸோ இங்கே தான் வந்து இருக்குது. காலையில் 18/4/2023 காலையில் 9 மணிக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸு, உங்களுடைய ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.